நீங்க பார்த்த வீடியோ என்னன்னா, ஒரு T-72 பீரங்கி M1 ஏப்ரம்ஸ் பீரங்கிய ஒரே ஷாட்ல போட்டு தள்ளுது. இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா இந்த மேற்கு நாடுகள் செட் பண்ண நரேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட் தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரேட்டிவ், அந்த நரேட்டிவ் சுக்கு நூறா உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் ஆர்மர் எப்படி எப்படிலாம் இந்த உக்ரைன் போர்க்களத்துல ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்கு, அதே சமயம் இந்த வெஸ்டர்ன் ஆர்மரை கைப்பற்றிக்கிட்டு இருக்கிற ரஷ்யன்ஸ் ஃபியூச்சர்ல மேற்கு நாடுகளோட ஆயுதங்களுக்கு எதிராக அவங்க எப்படி இதை பயன்படுத்த முடியுன்றதையும் தெளிவா வீடியோ எவிடன்ஸோட இந்த வீடியோல பார்க்க போறோம். நானும் உங்களாக்கா தொலைபோக்கிஷன் மூலம் டிபி டிஃபென்ஸ். இந்த ரஷ்யா யுக்ரைன் போரோட ஆரம்பத்துல ஏகப்பட்ட டேங்க் லாசஸ் ரஷ்யன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கான முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்ஸை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதவங்க இன்ஃபென்ட்ரி சப்போர்ட் இல்லாம பீரங்கிகளை அனுப்பிச்சிருந்தாங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் ஹெவியான லாசஸ் இருந்துச்சு. ஆனா இந்த டேங்க் லாசஸ் மேற்கு நாடுகள் எப்படி போர்ட்ரே பண்ணாங்க அப்படின்னா, இந்த மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள் தான் சிறந்தது, ரஷ்யா ஆயுதங்கள் வந்து ஒண்ணுமே கிடையாது, அவங்க வச்சிருக்க டேங்க்ஸ் எல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணாங்க. இப்போ இந்த நரேட்டிவ் எப்போ உடஞ்சிச்சு, அதாவது இவங்க சொல்ற அந்த விஷயம் எப்போ உடஞ்சிச்சு அப்படின்னா, மேற்கு நாடுகளோட பீரங்கிகள் எப்படி உக்ரைன் ரஷ்யாவோட பீரங்கிகளை ட்ரோனை பயன்படுத்தி போட்டு தள்ளாங்களோ அதே மாதிரி ரஷ்யன்ஸ் போட்டு தள்ளுறப்பதான் உடஞ்சிச்சு. ஸோ இப்போ உலகத்தில் இருக்க எல்லாருமே புரிஞ்சிருச்சு, மாடர்ன் பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது மாறி இருக்கு. இங்கே வந்து ட்ரோன் தொழில்நுட்பங்கள், சர்வேலன்ஸ், அப்புறம் ஆன்டி டேங்க் கைடட் வெப்பன் சொல்லி ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து புதுசாக வர்றதுனால இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பீரங்கிகளை மாடிஃபை பண்ணணும். அப்படி மாடிஃபை பண்ணலன்னா குவியான டேங்க் லாசஸ் நமக்கு இருக்குன்றது மட்டும்தான் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய நரேட்டிவே தவிர, எந்த ஒரு நபரும், அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் ரஷ்ய பீரங்கிகள் வேஸ்ட்டு அப்படின்னு இப்போ சொல்ல போகிறது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ராஸ்டெக் நிறுவனத்தோட தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏகப்பட்ட வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட்டை கைப்பற்றி வச்சிருக்கிறோம், இந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் எங்களோட என்ஜினியர்ஸ் வந்து பிரித்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த மேற்கு நாடுகள் சொல்கிற அளவுக்கு இது ஒன்றும் ஒர்த்து கிடையாது, இவங்களோட தொழில்நுட்பங்களை நம்ம ரஷ்ய தொழில்நுட்பத்தோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப சுப்பீரியராக இருக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட் தான் சிறந்த எக்யூப்மெண்ட், ரஷ்யன் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சீப்பான இந்த வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட்டை வாங்க முடியாத சில ஏழை நாடுகள் தான் ரஷ்யன் எக்யூப்மெண்ட்டை வாங்குற மாதிரி தான் உலகத்தில் இவங்க வந்து நரேட்டிவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறப்ப இவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வெறும் ப்ராப்பகேண்டாதான்ப்பா அப்படின்னு சொல்லி மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடியவங்க உதறி தள்ளிட்டு போறப்ப, இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு கிளைம் வைக்கிற மாதிரி ஒரு 3-4 எவிடன்ஸ் வீடியோ நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றத நமக்கு புரியும். முதல் வீடியோ நீங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு T-72 பீரங்கி அதோட டரட்ல இருந்து ஃபயர் பண்ணப்பட்ட ஒரு ஷெல்லை வைத்து M1 ஏப்ரம்ஸை வெடித்து சிதற வைக்குது. இப்போ M1 ஏப்ரம்ஸ் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதே T-72 இருந்து வரக்கூடிய அந்த பீரங்கி குண்டுகளை சமாளிக்கிறதுக்கு தான், அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு ஆர்மர் இருக்குன்னு தான் அமெரிக்கன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த T-72 பீரங்கியிலிருந்து வெளியே வர குண்டையே இவங்களால சமாளிக்க முடியல அப்படின்னா, T-80 T-90 பீரங்கிகளை வந்து எப்படி இவங்களால சமாளிக்க முடியுன்ற கேள்வி நமக்கு எழுப்பி இருக்கு. இன்னொரு மேட்ரு அராட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம், இந்த அராட் AR-80 அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து பிராட் அப்படின்னு சொல்லக்கூடிய BR-80 சிஸ்டம்லேருந்து வந்தது தான். இது பேசிக்காக ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர். இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன், அதனால் டீப்பாக நான் பேச விரும்பல. ஒரு டேங்க்ல வீக்காக இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆர் ஒரு டேங்க்ல எந்தெந்த இடம்லாம் அதிகமாக குண்டடி வாங்குமோ அந்த இடத்துல இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மரை ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அந்த பீரங்கிக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிஷனல் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அந்த ப்ரொடெக்ஷனை இவங்க அச்சீவ் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் என்னன்னா, இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர் அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி வெடிச்சு செதறும். இப்போ இந்த ரியாக்டிவ் ஆர்மர்ன்றது ஒரு டைல் ஷேப்பில் செஞ்சுருப்பாங்க. நான் சொல்லணும் அப்படின்னா பிரிக், ஒரு செங்கக்கட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன், சின்ன சைஸ் செங்கக்கட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி கட்டி கட்டியாக இருக்கும், அதை எடுத்து டேங்க்ல போய் வைப்பாங்க. ஸோ அந்த கட்டி மேலே ஒரு RPG வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி விழுகிறப்ப அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர் செக்ஷன் வந்து வெடிக்கும். வெடிக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RPGயோட ஃபோர்ஸை வந்து வேற பக்கமாக தள்ளிவிடும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது வெடிச்சு அந்த RPGயோட சக்தியை உள்புறமாக தள்ளாமல் வெளிப்புறமாக தள்ளிவிடுது. இப்படி வெளிப்புறமாக தள்ளுறதுனால அந்த RPG வந்து ஆர்மரை தொலைச்சிட்டு உள்ளே போகாமல் அதோட ஃபோர்ஸ் வந்து குறைக்கப்படுது. இவென்ச்சுவலி அந்த ஆர்மருக்குள்ளே இருக்கிறவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இதில் ஏகப்பட்ட டைல்ஸை வந்து வித்தியாச வித்தியாசமான தரங்களில் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவான நம்மளும் வந்து உள்நாட்டில் இந்த டைல்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ரஷ்யன்ஸ் உருவாக்குறாங்க, சீனர்கள் உருவாக்குறாங்க, ஐரோப்பியன்ஸ், அமெரிக்கன் சொல்லி எல்லாருமே இந்த டைல்ஸை உருவாக்குறாங்க. ஒவ்வொரு நாடும் அதுக்கு சீக்ரெட்டாக சில மெத்தட்ஸ் வச்சுருப்பாங்க.
ஒவ்வொரு நாட்டோட டைலும் வந்து கம்பேரபுளாக இருக்காது, ஒன்னோட ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுபடி உலகத்திலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைலாக கன்சிடர் பண்ணப்பட்டது அராட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைல் தான். இந்த டைல் வந்து பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கும், கான்கேவாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த டைலை கொண்ட அந்த M1 ஏப்ரம்ஸ் பீரங்கி உக்ரைன் போருக்குள்ளே போகிறப்ப அமெரிக்கன்ஸோட ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த லாய்டரிங் அமினிஷன் அதாவது உக்ரைன் பயன்படுத்துகிற மாதிரியான சூசைட் ட்ரோன்ஸை ரஷ்யன்ஸ் இந்த டேங்க்கு எதிராக பயன்படுத்தினாங்கன்னா அந்த ட்ரோன்ஸ் வந்து இந்த டைலை தாண்டி உள்ளே போகாது அப்படின்றதுக்கு ஒரு கேரண்டி கொடுத்தாங்க. இப்போ லெப்பர்டு பீரங்கி வந்து எப்படி நொறுக்குச்சு சாலா லான்சர் ட்ரோனு, அதே மாதிரி M1 ஏப்ரம்ஸுக்கு நடக்காதுப்பா இந்த டைல் இருக்கிறதுனால அப்படின்னு அமெரிக்கன்ஸ் ஒரு கேரண்டி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த கேரண்டியை கொடுத்தும் ஒரு லாய்டரிங் அமினேஷன் ட்ரோன் வந்து இந்த டைல்ஸை தாண்டி அந்த ஆர்மருக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணிடுச்சு. அதோட வீடியோவையும் ரஷ்யன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த அராட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டத்துலையும் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கன்ஸ் வந்து ஓவர் ஹைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. வழக்கமாக அவங்களோட ஆப்பிளில் பண்ணுவாங்க தெரியுமா ஓவர் ஹைப்பு, அந்த மாதிரி அராட்லையும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. விஷுவல் ப்ரூஃப் இருக்கு. இதுக்கு மேல நம்ம என்ன ஆர்கியூ பண்றதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. மூணாவது லாஸ்ட் பாயிண்ட், இந்த அமெரிக்கன்ஸோட M1 ஏப்ரம் பீரங்கிகளில் இருக்கிற ஆர்மர் காம்போசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கு, வேர்ல்டே ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அதனால தான் இந்த டேங்கோட வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த ஆர்மர் காம்போசிஷனை ரெண்டே ரெண்டு கார்னட் ஆன்டி டேங்க் ஏவுகணை காலி பண்ணியிருக்கு. இப்போ ஜாவலின் அப்படின்னு சொல்லக்கூடியது டாப் ஆங்கிள் அட்டாக் எடுக்கும். ஸோ டாப்ல பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆர்மர் ப்ரொடெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி டாப் ஆங்கிள் அட்டாக் எடுத்து ஒரு டேங்கை காலி பண்ணுறது அப்படின்றது வேற, அதை வந்து எந்த ஒரு மெத்தடாலையும் நம்ம ஈஸியாக கவுண்டர் பண்ணிட முடியாது. அதை டிசைன் வைஸ்லேயே நம்ம கவுண்டர் பண்ண முடியாது. ஆனால் கார்னெட் வந்து அப்படி கிடையாது, டாப் ஆங்கிள்லாம் இல்லை. நீங்கள் எந்த சைட்லேருந்து லான்ச் பண்ணுறீங்களோ அதை அந்த சைடில் போய் அட்டாக் பண்ணும், அவ்வளோதான். வெறும் ஃபோர்ஸை மட்டுமே வச்சு தான் டேங்கை பெனிட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்பனு. அப்படிப்பட்ட அந்த வெப்பனுக்கு எதிராக ஒரு ஆர்மர் காம்போசிஷனை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம்னு சொல்லி அமெரிக்கன் சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு கார்னெட் ஏவுகணை ஒரு M1 ஏப்ரம்ஸை காலி பண்ணிருச்சு, டோட்டலி டெஸ்ட்ராய்டு. இதுக்கப்புறம் அந்த பீரங்கி வந்து அவங்க இஎம்பி தலைக்கு தான் போடணும். அந்த வீடியோ ஃபுட்டேஜுமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னெட் ஏவுகணை ஏவுவாங்க, அது போய் M1 ஏப்ரம்ஸோட ட்ராக்ல அடிக்கும். ட்ராக்ல அடிச்சோடனே அது டிசேபிள் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து M1 ஏப்ரம் பீரங்கி விட்டு வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்த உடனே அந்த சோல்ஜர்ஸ் உயிரோடு இருக்காங்களா என்னென்னு நமக்கு தெரியல. காரணம் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ஆர்டிலரி ஸ்ட்ரைக் விழுகுது. ஸோ மேபி அவங்க இறந்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த ஆர்டிலரி ஸ்ட்ரைக் வந்து டைரெக்டாக பீரங்கி மேலே விழுகலை, பீரங்கி வந்து அன்டேமேஜாக இருந்துச்சு. இப்போ அடுத்தபடியாக ரஷ்யன் என்ன முடிவு பண்ணுறாங்க, இந்த பீரங்கி அப்படியே விட்டோம்னா இதை உக்ரைனியன்ஸ் ரிப்பேர் பண்ணி மறுபடியும் ஃப்ரண்ட் லைனில் கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி இதை டோட்டலாக அழிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ரெண்டாவது கார்னெட் ஏவுகணை ஏவுறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளே இருக்கிற அம்யூனிஷன் ஸ்டோரேஜை டெட்னேட் பண்ணுது. நிறைய பேருக்கு தெரியும் அம்யூனிஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது டேங்குக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் வந்து கரெக்டாக அந்த கார்னெட் அடித்த உடனே அம்யூனிஷன் ஸ்டோரேஜ் எரிஞ்சு அது அப்படியே அந்த டேங்கை உருக்கி என்ஜின் கீழே ஓட்ட போட்டு விட்டுருச்சு. ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நமக்கு பார்க்குறப்ப அதான் தெரியுது, இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த M1 ஏப்ரம்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிசைன் ஃபீச்சர். அந்த அம்யூனிஷன் ஸ்டோரேஜை நீங்கள் ஒன்ஸ் அடிச்சிட்டீங்க அப்படின்னா அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது முற்றிலும் எரிஞ்சு அந்த டேங்கே நாசப்படுத்திடும். அதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே அவங்க அதை ரிப்பேர் பண்ண முடியாது. இது மூணாவது கேஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு டிஃப்ரெண்ட் மெத்தடை பயன்படுத்தி ரஷ்யன்ஸ் இந்த அமெரிக்க பீரங்கிகளை அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரோன்ஸை மட்டுமே பயன்படுத்தி அமெரிக்க பீரங்கிகளை ரஷ்யன்ஸ் காலி பண்ணிட்டு பாருங்கப்பா அமெரிக்க பீரங்கி எவ்வளோ வீக்காக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் இன்னும் ட்ரோனுக்கு வந்து யாருமே தயாராகலை, இப்போ தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல நடந்திருக்கிறது ட்ரோன் அட்டாக் மட்டும் கிடையாது, கார்னெட்டில் அடி வாங்கியிருக்கு, T-72 எதிராக அடி வாங்கியிருக்கு. அப்போது எல்லா விதமான பேட்டில் ஃபீல்டில் இருக்கிற வெப்பன்ஸுக்கும் வல்லரபுளாக இருக்கக்கூடிய M1 ஏப்ரம்ஸ் பீரங்கி எந்த வகையில் உலகத்திலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேங்க் அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த கிளைமுக்கான பதிலை யாராவது கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கிளியரான எவிடன்ஸ் இருக்குது, நம்ம வந்து இல்லாத ஒன்றும் பேசலை, எல்லாத்துக்கும் பக்காவான வீடியோ எவிடன்ஸ் ரெக்கார்டடாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோக்கான கன்க்ளூஷனை நோக்கி இப்போ நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், என்னப்பா அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ரஷ்ய பீரங்கிகள் தானே பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வீடியோவில் உலகத்திலேயே ஒரு சிறந்த பீரங்கி எது அப்படின்றதுக்கான பதிலை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா உலகத்தில் ஒரு சிறந்த பீரங்கி அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையவே கிடையாது. சிம்பிளாக ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன், 85,000 பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களில் நிறைய பேர் பைக் வாங்கியிருப்பீங்க. இந்த பைக்கை நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி தான் வாங்கியிருப்பீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வண்டி தான் பெஸ்ட் வண்டி. அப்படி இருக்கிறப்ப 85,000 பேரும் வாங்கின வண்டி ஒரே வண்டியாக தானே இருக்கணும்? தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள்,
இப்போ நான் ஒரு வண்டியே பெஸ்ட்டு, இதுதான் மார்க்கெட்லேயே பெஸ்ட்டுன்னு சொல்லி நினச்சி வாங்குறேன் அப்படின்னா, அப்போ அந்த மார்க்கெட்லேயே பெஸ்ட்டான வண்டி அதுவாக தானே இருக்கணும், அந்த வண்டியாக தானே நீங்களும் வாங்கணும். ஆனால் நீங்கள் ஏன் வேறு வண்டியை வாங்குறீங்க, இது என்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான அடிப்படை காரணமே என்னோடய ரெக்குயர்மெண்ட்டுன்றது வேறு. என் ரெக்குயர்மெண்ட் வந்து திருகுனா வண்டி போகணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், பிரேக்கிங் ப்ராப்பராக இருக்கணும், கண்ட்ரோல் இருக்கணும், அதை தவிர எனக்கு மெயின்டெனன்ஸில் கவலை இல்லை, மைலேஜில் கவலை இல்லை அப்படின்றது என்னோட மென்டாலிட்டி. பட் சில பேரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும் வண்டி, அப்படி கொண்டு போகிறப்ப இது ஃபியூயல் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும், இந்த வண்டியோட ஓவரால் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அந்த ரெக்குயர்மெண்ட்டை வைக்கிறப்ப அந்த ரெக்குயர்மெண்ட்டை பூர்த்தி செய்கிற மாதிரி மார்க்கெட்டில் ஒரு வண்டி தான் இருக்கும். என்னதான் நூற்றுக்கணக்கில் வண்டி இருந்தாலும் உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு பர்ஃபெக்டான வண்டி ஒரு வண்டி தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு பைக்குக்கே இந்த கான்செப்ட் இருக்குன்னா டேங்க்ஸுக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பீரங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்தந்த நாட்டோட ஜியோகிராஃபி, அந்தந்த நாட்டோட இராணுவத்தோட பயிற்சி முறை, அந்தந்த கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டு, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு ஒரு பீரங்கியை நம்ம முடிவு பண்ணணும் இது பெஸ்ட்டா இல்லையா அப்படின்றது. ஸோ எம்ஒன் ஏப்ரம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீரங்கி அமெரிக்கன்ஸுக்கு நல்ல பீரங்கி, ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபைட்டிங் டாக்டரினுக்காண்டி இந்த பீரங்கியை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது நல்ல பீரங்கி. அதை கொண்டு வந்து உக்ரைனுக்குள்ளே கொடுத்துட்டு இதை வச்சு சண்டை போட அப்படின்னு சொன்னால் உக்ரைன்ஸ் இந்த பீரங்கி தனியாக சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்காங்க. வழக்கமாக ஒரு எம்ஒன் ஏப்ரம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிளட்டூன் அப்படின்னு சொல்லக்கூடிய 10க்கும் மேற்பட்ட பீரங்கிகளாக தான் ஒன்றா போகும். ஆனால் உக்ரைனியன்ஸ் இந்த பேட்டில் ஃபீல்டில் ஒவ்வொரு பீரங்கியும் தனித்தனியாக சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அதுதான் சோவியத் டாக்டரின். சோவியத் யூனியனாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அவங்களோட பீரங்கிகளை தனித்தனியாக தான் பயன்படுத்துவாங்க. இப்போ எம்ஒன் ஏப்ரம்ஸை இப்படி தனியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றப்ப ஆப்வியஸாக அந்த பீரங்கிகள் வந்து ஈஸியாக ட்ரோன்ஸுக்கோ இல்லை மைன்ஸுக்கோ இல்லை கார்னெட்ஸுக்கோ காலி ஆகிறதுன்றது உண்மைதான் அப்படின்னு அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு பக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உக்ரைனியன்ஸுக்கு வந்து இந்த பீரங்கியை யூஸ் பண்ண தெரியாமலாம் கிடையாது, அவங்க டாக்டர் வேற. அவங்க டாக்டருக்கு அங்கே ப்ரீவியஸாக உருவாக்கப்பட்ட T-72 பீரங்கிகள், T-80 பீரங்கிகள் ஆர் T-90 பீரங்கிகள் தான் பெஸ்ட்டு. அந்த நிலப்பரப்புக்கும் அந்த பீரங்கி தான் பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சர் 2 எடுத்துக்குவோம், சேலஞ்சர் 2 எல்லா ஆர்மர் காம்போசிஷனையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அந்த பீரங்கி அந்த நிலப்பரப்பில் உங்களால் ஓட்டவே முடியாது, உடஞ்சிரும் உள்ள. ஸோ உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆர்மர் காம்போசிஷனை பாதி விஷயத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எடுத்தால் தான் அந்த பீரங்கியை நகரும்ன்ற மாதிரி சுச்சுவேஷனு. ஆனால் அப்படி ஆர்மர் காம்போசிஷனை கொஞ்சம் விஷயத்தை அவங்க எடுக்கிறப்ப அந்த பீரங்கியோட ஓவரால் ப்ரொடெக்ஷன் வந்து கம்மியாயிருது. ஸோ ஆர்பிஜியில் கூட சிக்கி அந்த பீரங்கி வந்து செதறி கிடக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீரங்கியை டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த பீரங்கியை அவங்க பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறது போக ஒவ்வொருத்தவங்களோட மிலிட்டரி டாக்டரின் அப்படின்றதும் வேற வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி உள்நாட்டில் ஒரு பீரங்கியை தயாரித்து அதை அவங்க பயன்படுத்தினா தான் அவங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். விச் இஸ் இந்த கேஸ் ரஷ்யன்ஸ் பண்ணுற மாதிரி. ரஷ்யன்ஸ் அவங்களோட பீரங்கியை டிசைன் பண்ணதே ஈஸ்டர்ன் யூரோப்பை பாதுகாக்கிறதுக்கு தான், ஐ மீன் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா பாதுகாக்கிறதுக்கு. இப்போ அந்த பகுதியில் நிலப்பரப்பு எப்படி இருக்கும், விண்டரில் எப்படி இருக்கும், சம்மரில் எப்படி இருக்கும், ரெய்னி டேஸில் எப்படி இருக்கும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அந்த டேங்கோட வெயிட்டை வந்து 45 டன்னுக்கு மேலே போகாமல் அவங்க டிசைன் பண்ணுறாங்க. அமெரிக்கன்ஸுக்கு அப்படி கிடையாது, அமெரிக்கன்ஸ் வந்து ஓவராலாக உலகம் ஃபுல்லாக அவங்களோட ஆர்மர்ட் காலம் எடுத்துகிட்டு போவாங்க. குறிப்பாக டெசர்ட் வார்ஃபேர்லேயும் அர்பன் வார்ஃபேர்லையும் தான் அவங்க மைண்டில் வைப்பாங்க, அதுக்கு ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம். ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க வெயிட் கன்சர்ன் இல்லாமல் 54 டன்னு 64 டன்னுன்னு சொல்லி பீரங்கி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கான்செப்டு. நம்மளுமே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய பீரங்கிகளை வாங்கி ரஷ்யாவோட டாக்டர்னும் நம்மளோட டாக்டர்னும் கிட்டத்தட்ட ஒன்று ஆர்மர் காலமை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நம்ம ரஷ்ய பீரங்கிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட டாக்டரின் வந்து வேறையாக இருக்குது அப்படின்றப்ப நம்மளும் ரஷ்ய பீரங்கிகளை பயன்படுத்த முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா லடாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா T-72 ஆரம்பத்தில் நம்ம கொண்டு போய் வச்சோம். ஆனால் அப்படி கொண்டு போய் வைக்கிறதுல எவ்வளோ சிரமங்கள் இருக்குது, என்னென்ன மெயின்டெனன்ஸ் பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமா உள்நாட்டில் அந்த குறிப்பிட்ட தியேட்டருக்கு நம்ம ஒரு பீரங்கியை உருவாக்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ப்ராஜெக்ட் ஜோராவார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் பிறக்குது அப்படின்னா, இந்த நிலப்பரப்புக்கு T-72 T-90 லாய்க்கு இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் பிறக்குது. ஸோ இதுதான் கான்செப்டே. ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸில் ஒரு பீரங்கியை உருவாக்கணும், அதுதான் உலகத்திலே தலை சிறந்த பீரங்கி. ஸோ இதுதான் என்னோட வீடியோ கன்க்ளூஷன். இந்த குறிப்பிட்ட உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டில் ஃபீல்டில் எந்த மேற்கு நாடுகளோட பீரங்கியும் டாமினேட் பண்ணாது, என்னதான் அது சுப்பீரியராக இருந்தாலும் இந்த இடத்துல ரஷ்ய பீரங்கிகள் தான் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 60% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. இந்த மாதத்துக்குள்ளே நம்ம 100K தொடணும் அப்படின்றதுனால கொஞ்சம்
சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வணக்கம் போல நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.